திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ரொம்ப கெத்தா தெனாவட்டா தைரியமா நெஞ்சுரத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி அப்படின்னா அது பாஜக தான். திமுக ஆட்சியில் உளவியல் ரீதியாக மன ரீதியாக நொந்து போய் தினம் தினம் மானங்கட்டு சுயமரியாதையை இழந்து சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சிக்காரங்க யாருன்னா திமுகவினர் தான் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா இன்றைக்கு திமுகவை ஆளாளுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆளுகின்ற கட்சி திமுக தான். அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறார்கள். பாஜகவை சேர்ந்த சூர்யா அப்படிங்கிற ஒரு நபர் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவை மிரட்டியிருக்கிறாரு. இவர் வந்து இந்து கடவுள்களை நீங்கள் தொடர்ந்து அவமதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால் பொதுவெளியில் நீங்கள் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பதிவாக போட்டிருக்கிறாரு. இவர்களுக்கு எப்போதுமே இந்த மண்டி போடுறதுலே தான் நினப்பு இருக்கும் போல். சாவர்கரில் தொடங்கி இந்த சூர்யா வரைக்கும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க. அந்த மண்டி போடுறத மறந்தால் தான் என்னப்பா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. மண்டி போடுறதில் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் போல். அதனால தான் இவர் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை மன்னிப்பு கேட்காவிட்டால் பெண்கள் போல கைகளில் விதவிதமாக வளையல் அணிந்து கொள்வதற்கு வசதியாக வளையல் அனுப்பும் போராட்டம் என் தலைமையிலேயும் நடக்கும், முடிவு ஒன் கையில் ராஜா அப்படின்னு சமூக வலைதளத்தில் திமுகவின் எம்எல்ஏவையே மிரட்டியிருக்கிறாரு அந்த சூர்யா அப்படிங்கிற நபர். அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி முகம் தெரியாத ஒரு நபர் கூட சமூக வலைதளத்தில் திமுகவின் எம்எல்ஏவே மிரட்டுகிறார், ஆனால் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ திமுகவில் இருக்கிறவர்களுக்கு உண்மையிலேயே உளவியல் ரீதியாக மன ரீதியாக மன நொந்து நொந்து தானே சாகணும். என்னப்பா அது, ஒரு சுயமரியாதையே இல்லாமல் நம்ம கட்சிக்காரனை வந்து இப்படியெல்லாம் பொதுவெளியில் கேள்வி கேட்குறாங்க, நம்ம நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு திமுகவினரே நொந்து சாகிற மாதிரி பாஜகவினர் வந்து தெனாவட்டாகவும் தைரியமாகவும் ரொம்ப ஒரு துணிச்சலாக ஒரு ஆளுங்கட்சியை போல பாஜகவினர் வந்து தற்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பொது வெளியில் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கருத்து சொல்பவர்களை நாங்கள் வந்து கண்காணிக்கிறோம், அவர்களை வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர் வந்து எம்எல்ஏவே மிரட்டியிருக்கிறாரு, மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு, ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி நீ இருப்பியா? மனுஷனா நீ மானம் கிட்ட போயல? நான் மானம் உள்ள வேண்டா, ஒரு சின்ன பேசிட்டு கேட்டுட்டு பேசாம உட்காந்துருக்கேன். இப்ப பாருங்க.